பரிசுத்த நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம எக்ஸோடஸில் 3வது அதிகாரம் அதிலே 14-15 இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு கர்த்தர் நம்மளோடு பேச விருப்பமுள்ளவராக இருக்கிறார். பிரஸ்தாபப்படுத்துங்கள், இதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு பிரசங்கிக்கக்கூடிய ஒரு தலைப்பு. பிரஸ்தாபப்படுத்துங்கள், இங்கிலீஷில் மேக் நோன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். டு மேக் நோன் அப்படின்னு சொல்லி நாம் அதை தலைப்பாய் வைத்துக்கொள்ள முடியும். பிரஸ்தாபப்படுத்துங்கள், இந்த தலைப்பில் கர்த்தர் நம்மளோடு இடைபட அவர் வாஞ்சை உள்ளவராய் காணப்படுகிறார். என் அருமையான பிள்ளைகளே, சங்கீதம் 138வது அதிகாரத்தில் ஒரு 2வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தனது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனங்களை பார்க்க முடியும். என்ன சொல்றாரு அப்படின்னா, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் கண்டினியூ பண்றத பார்க்க முடியும். இந்த பிரஸ்தாபம் அப்படிங்கும் போது தேவன் என்ன சொல்றாரு, இதனுடைய அர்த்தம் பிரஸ்தாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவரை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய குணாதிசயங்களை குறித்து, அவருடைய செய்கைகளை குறித்து மற்றவர்கள் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பிரஸ்தாபம். ஆமென்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு வார்த்தையை இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார். எனது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 138 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். காமன் டாக் அபவுட் ஒன் பர்சன், ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் அபவுட் ஒன் பர்சன் சொல்லலாம். இங்கிலீஷ் டிக்ஷனரியில் அப்படி போட்டு நீங்கள் தேவனுக்கு அந்த வார்த்தையை எப்படி அவர் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய கிரியேஷன்ஸில் அவருடைய கிரியைகளை பார்க்க முடியும். அவருடைய நாமத்தில் அவருடைய வல்லமையை நீங்கள் நான் பார்க்க முடியும். அவருடைய இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவருடைய புகழ், பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாரும் ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க எப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் கடவுள் செயல் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஏன்னா அது ஒரு பிரஸ்தாபம், அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது இருக்குது அப்படிங்கிறத 100%-90% ஒப்புக்கொள்ள தான் வேண்டும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை அர்த்தத்தில் தான் இந்த பிரஸ்தாபம் என்கிற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஏன்னா இதை புரிந்து கொண்டால்தான் நம்ம இது முதல் நான் உங்களோட விளக்கி சொல்ல போகிறது கொஞ்சம் விளங்கும். அப்போ பிரஸ்தாபம் அப்படிங்கும் போது, இட் இஸ் த ஃபேம் ஆஃப் காட், இட் இஸ் த பவர் ஆஃப் காட், இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நீங்களும் நான் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அருமையான பிள்ளைகளை, ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருடைய விருப்பம் அவரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். எப்படி சொல்றாங்க, அவரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜனங்களிடத்திலே அவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் உங்களுடைய தேவ கிருபையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் யாரு அப்படின்னு கேட்டால் ஒருத்தவுடனே நீங்க என்ன சொல்லுவீங்க, அவர் பேரை சொல்லுவீங்க, அவர் புகழை அடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா? என்னங்க சும்மா தான் ஒன்று கேட்போம், அவர் பேரை சொல்லுவாங்க, அவர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவருக்கு மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவர் ஆள் பெரியாள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இது ஒரு சாதாரணமான காரியம். ஒரு மனிதரை அறிமுகப்படுத்தும் போது, இப்போ என்ன யார்கிட்டையும் அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்னா, இவர் ஒரு மனுஷன்னு சொல்ல மாட்டீங்க, இவர் பாஸ்டர், இவர் பேர் ராஜன், இப்படி தான் சொல்லுவீங்க. நான் ஒருத்தர் உங்களை அறிமுகப்படுத்தினா, எங்கள் பிரதர் இந்திரன் இந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய நன்மையான அவர்களை குறித்து ஒரு உயர்வாக எண்ணக்கூடிய காரியங்களை நம்ம முதல்ல சொல்லி அறிமுகப்படுத்துவோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆமென் சொல்லலாமா? இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம அநேக வேளைகளில் இதை சரியாக புரிந்து கொள்ளாததுனால தேவன் நம்மளுக்கு செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் தடைபட்டு போய்விடுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன பிரஸ்தாபப்படுத்து, அப்போ நான் உனக்கு என்ன செய்யறேன்னு பாரு. அழகையா சொல்லலாமா? அவரை பிரஸ்தாபப்படுத்தும் போது அவர் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். என் அருமையான பிள்ளைகளை, முதல்ல அவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை.
அவருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் எக்ஸோடஸ் 3வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு ஒரு அடித்தளமாக ஃபவுண்டேஷன் ஸ்கிரிப்சராக எடுத்துக்கொண்டேன். எக்ஸோடஸ் 3வது அதிகாரம் 13, 14, 15 நல்லா கவனிங்க, இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் உண்டு இந்த செய்தியிலே. எக்ஸோடஸ் 3வது அதிகாரம் 13 முதல் 15 குறித்து வைத்துக் கொண்டீங்கன்னா, அதில் முதல் முதல்ல பிதாவாகிய தேவன் மோசேட்ட உச்சடியிலே வெளிப்பட்டு பேசுகிற ஒரு சம்பாஷணை, அந்த சம்பவங்கள்ல அவர் பேசுகிறாரு. எல்லாம் பேசிக்கிட்டே வரும்போது, நான் உன்னை வந்து எகிப்து ஜனங்கள்ட்ட அனுப்ப போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ மறுப்பு சொல்ல பார்க்குறான், அது பண்ண பார்க்குறான், எல்லாத்தையும் ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணி அவன்கிட்ட சொல்லும் போது அவன் கேட்குறான், சரி ஆண்டவரே, 13வது வசனத்தில் அவன் கேட்குறான், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். ஆமென் சொல்லலாமா? கடவுள் பேசிட்டாரா? இவர் தாண்டா பெரிய அட்மோஸ்ட் பவர்ஃபுல் காடு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இது மாதிரி நம்மளுக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு யாரும் இது வரைக்கும் செஞ்சதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு இவர் தான் கடவுளுங்கிறது முன்னாடணும். அவன் சொல்றான், நீங்க அனுப்புறீங்க, நான் போறேன், அங்க போய் உங்க புத்திரர்கள் இஸ்ரவேல் பிள்ளைங்கள்ட்ட சொன்னா அவன் முதல்ல கேட்பான் ஒரு கேள்வி, அவருடைய பேர் என்ன, அவரை பத்தி சொல்லு. ஏன் அப்படின்னா, ஒருவன் பேரிலே அவனுடைய புகழ், அவனுடைய செயல், அவனுடைய கிரியைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்ல முடியுமா? ஹீப்ரூ காலங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெயரையும் ஆசைக்கு வைத்ததே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? நம்ம தான் ஆசைன்னு கூட வச்சுக்குவோம் சில நேரம், பிள்ளை மேல ஆசையா இருக்குதுன்னு. சில பேர் அம்மாவாசை நினைக்கிறோம், சில பேர் வந்து என்னென்னமான சில பேர் வேண்டுதல் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க, பௌர்ணமி, நான் சில பேர் பிச்சை பிச்சைன்னு பேர் இருக்குது, பார்த்துருக்கிறீங்களா சகோதரர்? ஏன் அப்படின்னா, கர்த்தர்கிட்ட பிச்சை கேட்டு வாங்கின பிள்ளை, அதனால பிச்சைன்னு வச்சேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு காரணம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, காரண பெயர். நம்ம சில பேர் தான் நம்ம வந்து நியூமராலஜியெல்லாம் பார்க்குறோம், இன்னும் கிறிஸ்டியன்ஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, இதெல்லாம் பண்ணினீங்க, நீங்கள் இருக்கிறத பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். காரண பெயர் ஒவ்வொன்றுக்குமே ஆண்டவர் வந்து அவருக்கு துதிக்கும்படி ஆண்டவர் பார்த்தார். அதனால எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு காரணம், அந்த சம்பவம், அந்த ஒரு காரணம், அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வைத்துதான் ஈசாக்கிய வாழ்க்கையில புன்னகை கொண்டு வந்தான். அதனால ஈசாக்கு, ஈசாக்கு என்றாவே என்னது, புன்னகை நடத்தும். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் வைக்கிறார். சாரா என்னடா பேர் வச்சிருக்கிறேன், சாராய் அப்படின்னு போட்டு அவருடைய கிருபையை சேர்த்தார். ஏன்னா ஆண்டவர் எதையுமே ஒரு பர்பஸா நியமம் வைக்கிறாள். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல அவன்கிட்ட கேட்கிறாரு, மோசேட்ட கேட்கிறாரு. மோசே வந்து கேட்கிறான், நான் அவன்கிட்ட போய் என்னன்னு பேர் சொல்றது, ஏன்னா நம்ம ஆள் பயங்கரமான ஆளு, அவன் பேரை வச்சே அவர் யாருன்னு பாத்துருவான். அவர் அலையிலையா சொல்லலாமா? பேரை வச்சே அவன் யாருன்னு பாத்துருவான். என்ன அனுப்புறீங்க, அவங்க கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லணும். Why? அப்படின்னா, it shows that Moses want to have an intimacy between him and God. ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஏய், எனக்கு அவர் தேரம் தெரியுங்க, ஏதோ ஒரு எபிரேய கடவுள் இருக்கிறாரு, ஏதோ ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஆபிரகாமின் கடவுள் இருக்கிறாரு, நான் யாக்கோப்பின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், இப்படி தானே முதல் முதல்ல இருந்தாரு. என்ன சொல்றீங்க? இவன் இப்போ கேட்கறாங்க, அது எனக்கு பத்தாது, அவன்கிட்ட போகணும்னு. அவர் அலையா சொல்லலாமா? சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க ஆண்டவரே. அவன் நம்மளால டீட்டெயில்ட் ஆனால், நீங்கள் அனுப்புகிற கோஷ்டி அந்த மாதிரி கோஷ்டி, அவன் டீட்டெயில்டாக கேட்டானா, ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் தம் அப்படின்னு சொல்லி. அதனால் அவனுக்கு பார்த்துக்கலாம், அதில் அவனுக்கும் ஒரு புகழ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, பேரே தெரிஞ்சுக்கிட்டானே. ஒரு அலையா சொல்லலாமா? ஏன்னா அருமையான பிள்ளைகளே, அப்படிதான் முச்செடியில ஆண்டவரே அவனுக்கு வெளிப்படுத்துறாரு, நான் ஆபிரகாம் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறேன்னு. அதுக்கு இன்னைக்கு இவன் போயிருக்கலாம் தானே, கேட்கறான், வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் நேம், வாட் இஸ் யுவர் நேம் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஏன் அப்படின்னா, இது வந்து தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவின் ஆழத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயல். அவன் அந்த கேளை கேட்கும் போது ஆண்டவரே உனக்கு இது அனாவசியம்னு சொல்லல, அவர் எவ்வளவு தயவுள்ள தேவன் என்றால் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் 14, 15 ரொம்ப அருமையாக இருக்கிறது. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு போ, அதாவது அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயினுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம்.
என் அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றார், ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இந்த மூணு வார்த்தையில நான் உங்களோட கொஞ்சம் விளக்கி பேச பிரயாசப்படுகிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இந்த காரியங்களை நீங்கள் இந்த மூணு வார்த்தையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மூணு ஐயம் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா மூன்று ஐயம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல வரும். இந்த மூணும் பாத்தீங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு சம்பவம். அந்த ஒரு அர்த்தத்திலே அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். இன்னொரு காரியங்களை நீங்க இதுல நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐயம் ஹூ ஐயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீப்ருல அஷேர் அப்படின்னு சொல்றாங்க, ASER அப்படிங்கிறது மாதிரி சில எழுத்துக்கள் சொல்லப்படுவாங்க. ஆலப் ஷின் ரெஷ் அப்படிங்கிற ஒரு மூன்று ஹீப்ரு எழுத்தை அதில் பயன்படுத்தும். ஏன்னா இதை புரிஞ்சு கொண்டால்தான் அந்த ஐயம்ங்கிற அர்த்தத்துக்காண்டி நான் இதெல்லாம் சொல்றேன். ஐம் நாட் டீச்சிங் யூ ஹீப்ரு. இதனுடைய அர்த்தம் புரிஞ்சு கொள்ளும்னா அந்த மூல மொழியில கொஞ்சம் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆலப் அப்படின்னா அது முதல், ஃபர்ஸ்ட், மைட்டி, ஸ்ட்ராங், காட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல பார்க்குறோம். ஷின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கன்சியூம், டெஸ்ட்ராய், டீத், அந்த பவர், நுழுக்கிற அந்த மாதிரி காரியங்கள், ஒரு மைட்டினஸை குறிக்கிற காரியம். ரஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, த ஃபஸ்ட்டு, த ஹையஸ்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல், ஐ எம் ஹூ ஐ எம். ஹூ அப்படிங்கிறத நீங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஒரு தெளிவான இது கிடைக்கும். கடவுளாக இருக்கிறவர் எப்படி வர்றாரா, பாவங்களை நொறுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இயேசுவின் மூலமாக, ரேஷ் பர்சனாலிட்டி, இந்த ஃபஸ்ட் ஹையஸ்ட் பர்சனாலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்காக வர்றதை பார்க்க முடியும். இதில் நிறைய பார்த்தீங்கன்னா, நான் சும்மா யூடியூப்பில் தட்டி பார்த்தா அநேக பேர் இதை டீகோட் பண்ணி என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு பாதி விலங்கலை நான் புரிஞ்சு கொண்டதை உங்களோட லைட்டா நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இந்த ஐ எம் ஹூ ஐ எம்ல ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ட்ரினிட்டியை ரெஃபர் பண்றதை பார்க்கிறோம். இந்த ஐ எம் அப்படிங்கிறதுல அவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே இருந்தேன், இருக்கிறேன், இனியும் இருக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? அவருடைய நாமத்துக்குரிய அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். ஏன்னா இதுதான் ரெவலேஷன் 1வது அதிகாரத்துல 4வது வசனத்துல அந்த யோவான் வெளிப்பாட்டு விஷயம் வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றாரு, இருந்தவர், இருக்கிறவன், வரப்போகிறவராகிய நான் சொல்லுகிறேன். அதாவது இதுதான் அந்த இடத்துல சொல்ல பார்க்குறாங்க. அப்போ அந்த ஐ ஆம் அப்படிங்கும் போது, ஐ எக்ஸிஸ்ட், ஐ எம் எக்ஸிஸ்டிங், அண்ட் ஐ வில் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாமம் இதை சொன்னா ஏபிரிக்காரனுக்கு புரியுதா? இதை சொன்னா எங்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு புரியும். யாவே அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. இதை கூட நீங்கள் வேற மாநில பார்த்தீங்கன்னா, இதில் யாவே அப்படிங்கிற இனியும் இருக்க போகிறேன். அவருடைய நாமத்திலே அவருடைய வல்லமை, அவர் செய்யக்கூடிய கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அர்த்தம். ஆமென் சொல்லலாம். அதுக்குதான் அவர் சொல்றார், எப்பயுமே நம்ம சொல்ல முடியுமா ஐயம்னு? ஐ வாசல் நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் ஒருத்தர் தான் ஐயம்னு எப்பயுமே சொல்ல முடியும். ஆமென் சொல்லலாமா? அதனாலதான் சொல்றாரு, ஐ ஆம் எ குட் ஷெப்பர்ட். ஐ வாஸ் எ குட் ஷெப்பர்ட்னு சொல்லியிருக்காரா? கிடையாது. ஐ ஆம் எ குட் ஷெப்பர்ட், ஐ ஆம் த லைட். அவர் சொல்கிறாரு வேற என்ன, 7 காரியங்கள் சொல்லியிருப்பார். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், ஐ ஆம் த லைட், வேற என்ன சொல்ல முடியும், ஐ ஆம் த பிரெட், இந்த மாதிரி என்ன, ஐ ஆம் த ரெசரக்ஷன், என்னம்மா, ஆமாம், நான் ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், அண்ட் ஐ ஆம் த லைஃப். இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டே இருக்கார். அவர் ஒரு ஆள் தான், ஐ ஆம் ஐ ஆம் ஐ ஆம் என்ன சொல்ல வராரு இந்த அத்தனை ஐயம்லையும் அப்படின்னா, டே என்ன இங்கே யோசேப்பின் குமாரனை நீ பார்த்துக்கிட்டு இருக்காதரா, என்னுடைய பேர் என்ன,
தெரியுமா? ஐ ஆம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த இடத்துல அவர் யாவே ஜீசஸ் அப்படின்னு சொல்ல, ஐ ஆம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த எக்ஸோடஸ்ல மூணாவது அதிகாரத்துல 14-15 எந்த ஐஎம்ல அர்த்தங்கள் சொல்லப்பட்டதோ அதே அர்த்தத்திலே புதிய ஏற்பாடிலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஐஎம்னு சொல்லும் போதெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் ஐஎம் and this I am. Hallelujah. அந்த ஐயமுடி இருக்கு பாத்தியா, அதுவும் நான் தான். Hallelujah. I was, I am and I will. Hallelujah. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த முக்கியமான தேவத்துவம் தேவனுடைய மகிமைக்குரிய காரியங்களை வெளிப்படுத்தும் போதெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்தின வார்த்தை ஐ ஆம் ஐ ஆம் ஐ ஆம். ஆமென் சொல்ல முடியுமா பிள்ளைங்களா? ஏன்னா அவருடைய மகத்துவமான நாமம் அது, அவருடைய யோகே பாவே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து டிரைவ் பண்ணுது. ஆனா அவர் முதல் முதலில் வெளிச்சத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதல் முதல் அவருடைய பேர் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொன்னது அப்படின்னா ஐ ஆம். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஐ ஆம் அப்படின்னா அவர் வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். என் அருமையான பிள்ளைகளே, சங்கீதம் 102:12 சொல்லுது, பட் யூ ஓ லார்ட் ஷால் என்டியூர் ஃபார் எவர் அண்ட் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் யுவர் நேம் டு ஆல் ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்பா, உங்களுடைய நாமம் சந்ததி சந்ததி சந்ததியா வம்சம் வம்சம் வம்சமா நிலைத்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எஸ்ஐ 52:6 சொல்லுது, என் ஜனங்கள் என் நாமத்தை அறிந்து அறிவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? மை பீப்பிள் வில் மை நோ மை நேம். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படிப்பா அவங்க பேரை போய் சொல்றதுன்னு கேட்டா அவர் அயம்ங்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த அயம் சொல்லு என் புள்ளனா அவனுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். ஆமென் சொல்லலாம். ஹலோ, என் புள்ள என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாவப்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். ஆமென் சொல்லலாமா? யார்கிட்ட? பார்வோன் கிட்ட. ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் பவுலையா ரோமர் 9:17 கோட் பண்ணுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியா? பார்வோனு அவன் ஒரு அண்டை நாட்டு அரசன், அவன் ஒரு இஸ்ரேவேல் கிடையாது, அவன் ஒரு ஈபுருக்காரன் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் வழிபடுகிறவனே பிரஸ்தாவப்படியாக ஏற்படுத்தி இருக்கிறார். உன்னையும் என்னையும் ரத்தத்திலே கழுவுனவருக்கு நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை எவ்வளவாய் பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லலாம். நாமம் இயேசுவின் நாமத்துக்கு நிகரான ஒரு நாமம் இல்லை. அயம் அப்படின்னு சொன்னா என்ன? ரொம்ப அயம் அயம்ங்கிற சில பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். இந்த டைப்ரைட்டர் மிஷின்ல இந்த ஐங்கிற வார்த்தை அடிச்சு 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 தெளிஞ்சிருக்குமா? ஏன்னா இவன் ஒரு லெட்டர் அடிக்க வச்சு ஐ ஐ ஐ ஐ ஐ நான் 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 நான். நம்மளுக்கு மிஞ்சி போனால் 70 வயசு, அதுக்கு மேலே போனால் 80 வயசுன்னு வேதத்தில் போட்டிருக்கு. அப்படி தானே? பெலத்தின் மிகுதியினால் கொஞ்சம் வயசு கூட அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். அப்போ நம்மளே பாருங்க, சும்மா நான் தான். நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்துங்க, நான் தான் ஃபஸ்ட்டு நிற்பேன். எப்படி? நான் சாதாரண ஒரு டேலண்ட் உள்ள ஆட்கள் இல்லைங்களா? சாதாரண கொஞ்சம் டேலண்ட் உள்ளவங்க, சாதாரண கொஞ்சம் திறமை உள்ள நம்மளே நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம நிற்கணுங்கும் போது அந்த சராசரங்களை படைத்தவர் அவர் மாத்திரம்தான் அயம்னு சொல்ல ஒரே தகுதி உடையவர். ஒரு அடையலையா சொல்லலாம். அவரை தவிர வேறையாவது அந்த நாமத்தை பிரஸ்தாபம் படியாக அழைக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா? அந்த அயம சுமந்து செல்லணும் சார். ஹல்லேலூயா. கழுத குட்டி இயேசுவை சுமந்த போது அது சொல்லலாம், ஐ ஆம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் சுமந்தையா. ஓ, ஐ கேரிட் ஓவர், ஐ கேரிட் ஓவர் மை லார்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி கர்த்தருடைய நாமத்தை தாங்கி பிரஸ்தாபப்படுக்க உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்னையிலேருந்து நீங்க 10 வார்த்தை பேசுவீங்க,
பார்த்தீங்களா, அதில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற என்னங்க எதுக்கு எடுத்தாலும் இயேசுவை உள்ள இழுக்கிறீங்க, அவரை தவிர வேற எதையும் இழுக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லலாம், ஆமென். அவர் பேரை சொல்லு, உனக்கு வேண்டாதவன் கூட ஓடி போயிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லலாம், ஏன்னா அவர் பேரை கேட்டால் பிசாசு ஓடிடும், ஒரு பேரை கேட்டால் வியாதி ஓடும், அவருடைய பேரை கேட்டால் விரோதி ஓடுறான். அல்லேலூயா. உனக்கு இயேசுன்னு சொல்லும் போது அவனுக்கு பிடிக்கலன்னா அவனுக்குள்ளார வேற என்னமோ இருக்குது, அவன் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்றீங்களா, சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால டெஸ்ட் பண்ணி பாரு, ஒரு சில ஸ்பிரிட்ஸ்லாம் உனக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்கள் எப்படின்னா, ஏசு எனக்கு அப்படி செய்தா, ஏசு அவருடைய நாமம் போல கிடையாது, ஐயம்னா உங்களுக்கு என்ன தெரியுமா அக்கா அப்படின்னு சொல்லு, அதுலேருந்து அந்த அக்கா உன் பக்கத்துலேயே வராது. அல்லேலூயா. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா சீக்கிரமாக அந்த அக்கா ஏசுக்கிட்ட வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லலாமா, ஐயம் இன்னையிலேருந்து ஒரு குறிக்கோளாக தெரியணும் அப்படியே சொல்லணும்னா, நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல ஏ தீயா வேலை செய்யணும் பிள்ளை, அது போல வேலை செய்யணும். அல்லேலூயா சொல்லலாமா, ஐயம் 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 இயேசுனுடைய நாமம், யெகோவா தேவனுடைய நாமம், நம்மளுடைய பரிசுத்த தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கும் தர முடியும். ஏன்னா பிரஸ்தாபப்படுத்தும் போது அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க, மகிமைப்படுத்தும் போது அதை விட ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் கிடையாது. என் அருமையான பிள்ளைகளே, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக ஆண்டவர் என்ன ஒன்று ஒன்று சொல்கிறாருன்னா, நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்து. அல்லேலூயா. முதல்ல நான் உனக்கு தெரியப்படுத்துகிற நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அதுக்கடுத்து நீ என்ன தெரியுமாப்பா என் பிள்ளையாக இருந்தால் செய்யணும், நான் உனக்கு கொடுத்துருக்கேன் பற்றியா ரட்சிப்பு அதை பிரஸ்தாபப்படுத்து. சங்கீதம் 98:2 இப்படி சொல்லுகிறது. என் அருமையான பிள்ளைகளே, த லார்ட் ஹாஸ் மேட் நோன் ஹிஸ் சால்வேஷன், ஹிஸ் ரைச்சியஸ்னஸ் ஹிஸ் ரிவீல்டு இன் த சைட் ஆஃப் நேஷன். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் வேதத்தில் பார்க்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்னை ரட்சித்தார். நீங்க மற்றவங்களோட பேசும்போது, நீங்கள் வாழுகிற இடத்துல, நீங்கள் எப்ப சொல்லணும் என்ன காரியங்களை சொன்னால், நீங்க ரட்சிக்கப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்தார் பார்த்தீங்களா, அந்த அற்புதமான காரியங்கள், ரட்சிப்புள்ள நடந்த காரியங்கள், அதை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்ல முடியுமா? நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா சிஸ்டர்? இனிமேல் நீங்க எப்படி தெரியுமா உலகத்தில் சுத்தணும்? எப்ப எவன் கேட்டாலும் ஒரு 5 நிமிஷத்துல உன்னுடைய சாட்சிய அவன் கேட்கிற மாதிரி சொல்ல கற்றுக்கொள். ஒரு அலையா சொல்லலாமா, சில பேர்த்த கேட்டால் அது பெருசுங்க அப்படிமா, அதுக்குள்ளாரே ஓடி போயிடும் அப்படிலாம் சொல்லாது. ஒரு 5 நிமிஷத்துலையும் சொல்ல கற்றுக்கொள். ஒரு அலையா சொல்லலாமா, நீ இந்த பெருசு இந்த மாதிரி பீலா வேலையெல்லாம் விட்ட வேணாம், சீக்கிரமாக சொல்லலாம். கர்த்தர் என்னை தொட்டார், ரசித்தார், அவன் பாவத்தை மன்னித்தார் கூட தானே நான் சொல்கிறேன். சுருக்கமாக இன்னிலேருந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது நம்மளோட அவருடைய ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். சமயம் கிடைக்கிற நேரத்துலலாம் ஆண்டவர் ஜெபம், இன்றைக்கி உங்கள் வீட்டில் யாராவது வர்றாங்களா, ஆண்டவரே ஒரு எக்ஸ்ட்ரா ஜெபம் இருக்கணும், ஒரு 1.5 மணி நேரம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே அவங்க எப்படியாவது, ஆண்டவரே உங்க நாமத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரே எப்படியாவது நான் சொல்லணும், வாய்ப்பு தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, நான் சொல்றேன் நீ அப்படி ஜெபி உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆமென் சொல்ல முடியுமா? சொன்ன ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும் பிரதர் அப்படின்லாம் நினைக்க கூடாது. நீ உண்மையிலே ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா, நீ சொல்லலாம், நீ அவனை க்ளோஸ் பண்ற மாதிரி அது சொல்லணும் இல்லைங்களா? அதுக்கு தானே நம்ம வீட்டுக்கு வராங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? கத்தமாக சொல்கிறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, நம்ம வீட்டுக்கு யாரும் சாப்பாடு இல்லாமல் வர்றதில்லை, வீடு இல்லாமல் வர்றதில்லை, நம்ம மேலே அன்போடு வர்றாங்க. ஹல்லேலூயா. நம்மளை நேசிக்கிற கருத்தர சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நான் எப்படி ரசிக்கப்பட்டேன் தெரியுமா? வாய்ப்பு வச்சுக்கோ. ஹல்லேலூயா. நீ இது மாதிரிலாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, உன்னை சுற்றி எப்பொழுதுமே ஒரு பரிசுத்த கூட்டம் தான் இருக்கும். ஆமேன்னு சொல்ல முடியும். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, you can easily avoid the corruptive environment. Corruptive environment அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து நான் ஈஸியா தப்பித்துக் கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? நான் நாமத்தை பிரஸ்தாபிக்கிறேன். அதுக்கு வந்துட்டு எப்படி நான் சங்கீதக்காரன் சொல்றேன், சங்கீதம் 116 ஒரு வசனம் சொல்லுகிறது, நானோ ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்துவேன். ஒரு அழகியா சொல்லலாமா? அவன் எப்படி இருக்கான், நான் அரசன் தான், பெரிய ஆள் தான், நான் பெரிய ஆள் தான், இஸ்ரவேலுக்கு யூதாவுக்கு எல்லாம் நான் அரசன் தான், ஆனா நான் என்ன தெரியுமா ஏந்துறேன், என்னுடைய செங்கோலை அல்ல, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்தில் என்னை ரட்சித்தார் பார்த்தீங்களா, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி வாழ்வேன். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா பிள்ளைங்களா? ஓ ஹல்லேலூயா. ஓ கோ வித் தி கப் ஆஃப் சால்வேஷன், ஃபுல் அந்த கப் ஆஃப் சால்வேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரட்சிப்பின் பாத்திரம். நீங்க எப்பொழுதுமே என் அருமையான பிள்ளைகளை, உன்னை பார்த்தா உன்னுக்குள்ளார அவன் நீ ரட்சிக்கப்பட்டவன் அவன் சொல்லணும். அல்லேலூயா சொல்லலாம். யோசேப்ப பார்த்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார்னு யோசேப்பு எந்த இடத்துல போய் சொன்னதில்லை, ஆனால் அவனை
படுகொலையிலிருந்து சாவிலிருந்து அங்கேருந்து இங்கேருந்து ரட்சித்து ரட்சித்து நடத்தி கொண்டு வந்தார் பாருங்க. அந்த பாத்திரத்தை ஏந்தி வாழ்க்கை ஒரு அருமையா சொல்லலாமா? என் அருமையான பிள்ளைங்களே, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா, அந்த இடத்துல போனால் நம்ம கிறிஸ்டியனுக்கு காமிச்சா நம்மளுக்கு மதிப்பு இருக்காது. சில கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க போனா டோன்ட் அசோசியேட், அப்படி ஒரு அசோசியேஷன் யூ டோன்ட் நீட், டு யூ நோ தட்? ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? என் இயேசு வேணாங்கிற இடத்துல நான் வாழ மூச்சே விடக்கூடாது. ஆமேன் சொல்ல முடியுமா? ஹலோ, என் இயேசு வேணாங்கிற இடத்துல, ஏன்னா நான் இன்னைக்கு விடுற மூச்சே அவர் மூச்சு தானே. இன்னைக்கு நான் விடுற மூச்சே மூச்சு யாரோ தான் இன்னைக்கு சொன்னாங்க, ஆ மூச்சு போற மூச்சு திரும்பி உள்ள வரலன்னா அந்தோ கதி. அல்லேலூயா, தலைமாட்டில் ஊதுபத்தியை கொளுத்தி அடிச்சிருவாங்க மோளம். நான் நினைச்சுக்கொள்ளேன், அவ்வளவுதான் மனுஷனுடைய உயிர், அவ்வளவுதான் இல்லைங்களா? கிடைக்கிற சமயம் இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளோட பேசிக்கொண்டிருக்காரு. என் நாமத்தை இன்னையிலேருந்து நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும். நல்ல நாமத்தை பிரசாபடும் ரட்சிக்கப்பட்ட அந்த சாட்சியை வச்சுக்கொள்ள ஒரு 5 மினிட்ஸ்ல நல்ல ஒரு ஜபத்தோடு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, எப்படி சொல்லணும் ஆண்டவர் வர்ற ஜனங்கள்ட்ட உங்களோட ரட்சிப்பை குறித்து சொல்லுங்க, பெரிய பெரிய ஆசீர்வாத தாக்கங்கள் உண்டாகும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படிதான் வேதத்துல பார்க்கிறோம். என் அருமையான பிள்ளைகளை, நீங்களும் நானும் அப்படி வேதத்துல நம்ம சொல்ல வேண்டும் என்று சங்கீதம் 116:12 சொல்லுது, What shall I render to the Lord for all his benefits towards me? அப்படினு சொல்ல, I will take the cup of salvation and call upon the name of Lord. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி என் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா சார்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? You shouldn't close your mouth at all. அதனாலதான் இந்த இடத்துல நீங்கள் நான் துதிக்க வரும்போது சும்மா இருக்காதே அப்படின்னு சொல்றோம். ஏன் உங்களை துன்பப்படுத்தவோ அப்படி கிடையாது. We are not supposed to close our mouth in God's presence. ஆமென் சொல்லலாமா? தேவன் பேசும்போது தான் கேட்கணும். தேவன் பேசாம இருக்கும்போது நான் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாம். அவன் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, நானும் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி என் தேவனுடைய நன்றி சொல்லுகிறவனாய் காணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தான் அந்த தாவீது. பாருங்க சகோதரே, சகோதரே, உடைய ரட்சிப்பு நீ பிறந்த தேதி பிறந்த நாள் கொண்டாடுறது ஞாபகம் வச்சிருக்கிறேன். என்னைக்காவது நீங்க ரட்சிக்கப்பட்ட தேதி உங்களுக்கு தெரியுமா? I will tell the exact hour and the exact date. ஒரு அலையா சொல்லலாமா செல்லங்களா? என்னைக்கோ பட்ட எங்க அப்பா அம்மா கோயிலுக்கு போனாங்க, அப்படியே நானும் கோயிலுக்கு போனா அப்படியே நம்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, யூ நோ யுவர் மொமெண்ட்ஸ். ஒரு அமேன் சொல்ல முடியுமா? தேர் இஸ் ஆல்வேஸ் எ மொமெண்ட் தட் வி ஹேவ் பீன் பார்ன். அல்லேலூயா, நான் பிறந்ததற்கு ஒரு நேரம் உண்டு சகோதரே, சகோதரே. அந்த தருணத்தை நினைச்சு பாரு. I always think about August 24, 2003. That was the day I gave my life unto my Lord Jesus Christ. Hallelujah. அன்னையிலேந்து அவருடைய நாமத்தை நாங்கள் சுமக்கிறோம். அன்னையிலேந்து அவருடைய நாமத்தை நாங்கள் எங்கே போனாலும் வாய்ப்பு கிடைச்சாலும் நாங்கள் அவருடைய எங்களுடைய சாட்சியை நாங்கள் சொல்லுவதற்கு பிரயாசப்படுவோம். அல்லேலூயா சொல்லலாமா? இப்படி செய்யுங்க ராஜா. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னுடைய ஆசீர்வாதம் நான் கடைசி ஒரு வசனத்தில் சொல்லி முடிப்பேன். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகள், பிரஸ்தாவப்படுத்தி நாமம் அவருடைய நாமத்தை புரிஞ்சுக்கிட்டியா? இருந்தவர், இருக்கிறவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். அல்லேலூயா. அதை விட ஒரு பவர்ஃபுல் நேமே கிடையாது. அதை நீங்களும் நானும் ஞாபகம் வைத்துக் கொள்ள. ரெண்டாவது, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்து அப்படின்னு சொல்லுகிறாரு ஆண்டவர். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தும் போது நீங்களும் நானும் பெரிய ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு இடத்துல நீங்களும் நானும் பார்க்கலாம், இயேசு தன்னுடைய சீஷர்கள்லாம் போய் வியாதியஸ்தரை குணப்படுத்துங்கப்பா, அதை பண்ணுங்கப்பா, இதை பண்ணுங்களான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இவனும் போயிட்டு நாலு பிசாசு ஓடிடுச்சு, நாலு பேர் சுகம் அடைஞ்சிட்டான். அங்கேருந்து இயேசுகிட்ட வரான், ஆண்டவரே, ரைட், வி காட் எவ்ரிதிங் ஃப்ரம் யூ நவ, வி காட் எவ்ரிதிங் ஃப்ரம் யூ மை லார்ட். என்ன பரம், நாங்கள் போய் இப்படி சொன்ன செதுச்சா பிசாசாண்டி ஓடுது, வியாதியஸ்தர்கள் சுகம் ஆகுறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, டே, நீ பிரஸ்தாபப்படுத்துகிற விதமே தப்பா இருக்குது. ஒரு அலையா சொல்லலாமா? சத்தமா சொல்றீங்களா? நான் 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 அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி செஞ்சோம் அப்படின்னு ஒரு பையன் சொல்லல, நான் 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 ஆண்டவர் சொல்றாரு. அவன் உடனே அடக்குறாரு. ஒரு அடக்கு
எவ்வளவு அழகா செய்யறாரு தெரியுமா, டேய் சும்மா இரு, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. உன்னுடைய நாமும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாரு, அதை விட பெரிதான காரியம் ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா? அவர் ரட்சிப்பு, அவர் சால்வேஷன் இஸ் தட் மச் ப்ரீஷியஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எப்படி வாழுகிறீர்கள் சார்? How is your spirit, soul and body? கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த இரத்தம், அதை விட விலை மதிப்பே இந்த அந்த சராசரன் கொடுக்க முடியாத பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி உன்னை என்னையும் அவர் வந்து மீட்டு கொண்டிருக்கிறார். How we live our life? Hallelujah. How we are conducting ourselves? Hallelujah. ஆண்டவர் சொல்றார், இவன் சொல்றான், நானும் ஒவ்வொரு செயலிலும் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை நிரூபிப்பாண்டவரே சொல்றானே. I will hold, enge marachi vekka maten, I will lift to the cup of salvation. What can I do for all the benefits that you have poured into my life, my Lord? Oh, what I am going to do, do you know, my Lord? I am going to lift to the cup of salvation and I will proclaim your name forever. Hallelujah. That is what the David is so special. ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் என்னையும் அப்படி பார்க்க விரும்புகிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்திக்கொள்ளு. எந்த இடத்துலையும், எந்த இடத்துலையும் நீங்கள் அதை செய்ய ஆண்டவர் உங்களை அழைக்கப்பட்டிருக்கிறார். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுனேன், அந்த ரட்சிப்பின் காரியம் இருக்கு பாருங்க, அதுக்கு மிஞ்சின ஒரு காரியமே இல்லை. அதை விட உங்க வாழ்க்கையில இன்னைக்கு முன்னாடி நடந்ததும் இல்லை, இனி நடக்க போறதும் இல்லை. அதை சொல்லாம வேற எதை சொல்ல போறீங்க? ரெண்டு மூணு பேர் தான் உயிரோட ஆமேன்னு சொல்றீங்க. ஆமேன்னு சொல்லலாம். எங்க பரம்பரை என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், வெளியில சொல்லிடாத. நாங்க யாருன்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், வெளியில் தயவு செய்து சொல்லாத. இருக்கிற பேரும் கெட்டு பேரும் அந்த 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 வேலையெல்லாம் இருக்கவே கூடாது. எங்க ஆண்டவர் யாரு தெரியுமா? எங்க ஆண்டவர் பேரு பெரிய ஆளா இருப்போம் போலைய. ஒரு அழகிய சொல்றீங்களா? சொல்லுங்க. டேய், நான் யார கும்புறேன்னு தெரியுமாடா அவனுக்கு, சொல்லி பாரு. சந்தோஷமா அவனை மிரட்டுற மாதிரி பேசக்கூடாது, அவன் சொல்லி பாருங்க. That brings a blessing into your soul, spirit and body, not only in your life, into the people who hear those words. Hallelujah. அவனுக்குள்ளார ஒரு அதிர்வை உண்டாக்கும். இயேசு, நாங்க யார தேடி வந்தீங்க? இயேசுவை தேடி வந்தோம். நான் தான் அப்படிங்கிறாரு. என்னது? I am அப்படிங்கிறாரு. ஆடி போயிட்டான். ஏன்னா அந்த I am ல I am Exodus 3:15 இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சும்மா உழவ மாட்டான். நம்ம போய் பாதி பேர் கையை வச்சுட்டா இயேசு நாமத்தினால கீழே உழவ மாட்டானையா? அந்த I am, அந்த பவர் ஆஃப் I am. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சொல்லுங்களா. அதை புரிந்து நீங்க வாழும்போது you will be entirely different. Hallelujah. You know how to control your situations. You know how to overcome your situations. Hallelujah. ஏன்னா அந்த ஐயம் என் கூட இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அந்த ஐயம் என்னோட இருக்கிறார் சார். அந்த ஐயம் என்னோட இருக்கிறார். ஓ மை காட், தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த ஐயம் த ட்ரினிட்டி காட் கம்ப்ளீட்டாக என்னோட டுவெல் ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் உங்களோட பவர்ஃபுல் பர்சன் ஒரு வேலும் கிடையாது. ஆமேன்னு சொல்லலாம். வேணா உங்களுக்கு ஈக்குவல் பவர்ஃபுல்லாகனா இருக்கலாம். ஹல்லேலூயா. வேணா உங்களுக்கு கம்மியாக வேணா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளை, மூன்றாவதாக நீங்களும் நானும் தேவனுடைய கிரியைகளை பிரஸ்தாபப்படுத்தணும். நான் அதை சொல்ல வரேன். எசையா 63 அதிகாரத்தில் 7 வசனம் இப்படி சொல்லுகிறது. எசையா 63 அதிகாரம் 7 வசனத்திலே நீங்களும் நானும் இப்படி பார்க்கலாம். I will mention the loving kindness and acts of the Lord and the praises of the Lord. அப்படினு சொல்லி சொல்லுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளே எல்லாவற்றிற்கும் தக்கதாகும். அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகும். கர்த்தர் கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஆமென் சொல்லலாம். உங்க லைஃப்ல ஆண்டவர் என்னென்ன செஞ்சிருக்கிறார்? நம்மளுக்கு இன்னும் செய்யலையேன்னா ஒரு சில காரியங்களுக்கு வருத்தப்படுவோம். சாதாரணமாக இன்னும் நம்ம வேண்டி கொண்டு இருக்கிற காரியங்கள் அதெல்லாம் இருக்கலாம். சரியான நேரத்தில் கர்த்தரை நம்மளுக்கு செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்காக செய்து கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. செய்து கொடுக்கிறவளை செய்து அக்கம்ப்ளிஷே பண்ணி தருவார்னு சங்கீதம் 138 8 வசனத்தில் பார்க்குறோம். அப்பேற்பட்ட தேவன் இந்த இடத்துல சொல்கிறாங்க, தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் செய்த கிரியைகளெல்லாம்
சொல்லி நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும், அவருடைய துதியை அதிலே கிரியையில் சொல்லி அவரை துதிச்சு பிரஸ்தாபப்படுத்தணும்னு வேதம் சொல்லுகிறது. என் அருமையான பிள்ளைகளை, ஜட்ஜஸ்ல பார்த்தீங்கன்னா 4-5 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிங் யாபின் ஒருத்தன் இருக்கிறான், கானான் நாட்டு அரசன், இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் ஒடுக்கத்தில் வைத்திருக்கிறான். ஏன்னா நியாயாதிபதிகள் காலம் அடங்கலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் யாராவது ஒரு வேற்று அரசன் கையில் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஒடுக்கி திரும்பி சரி பண்ணி கொண்டுவார். அந்த டைமில் அவங்க ஓவர் கூக்குரல் விடுறாங்க. ஆண்டவர் அவங்களுடைய கூக்குரலை கேட்டுட்டு அடுத்து எப்படியாவது ஒரு நியாயாதிபதியை எழுப்பணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போது தெபோரா அண்ட் பாராக் அப்படிங்கிற ரெண்டு பேரை எழுப்புறாங்க. ஆண்டவர் அந்த யாபின் கையிலேருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டாடி ஆண்டவர் வெளியில் கொண்டு வரும்போது அவர்கள் அந்த வெற்றியை நினைத்து அதில் அவர் செய்த மகத்துவமான கிரியைகள்லாம் நினைத்து நியாயாதிபதிகள் 5 தெபோரா என்கிற அந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி முழக்கமான துதியின் பாட்டை பாடுகிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லலாம், சத்தமாக சொல்றீங்களா? சொல்லலாம். துதி ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா உங்களுக்கு துதிக்க வரல? ரெண்டே விஷயம், நீ நன்றி கேட்டு வாழணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது டிமென்சியா வந்து வாழணும், அவர் செஞ்சது பூரா மறந்துருக்கணும். 3 என்ன அப்படின்னா நம்ம ஆண்டவர் தானேன்னு ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்கும். ஒன்றும் மறந்தால் நம்மளுக்கு வராது இல்லைங்களா? மறந்துட்டோம். மறந்தாவே என்ன நிறைய செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லலாமா? உன் சகோதரன் எனக்கு செஞ்சது உனக்கு செஞ்சது மறந்தான், உங்களுக்கு செஞ்சது எனக்கு அதெல்லாம் சொல்லலாமே. எங்க அருமையான அனிதா சகோதரிக்கு அப்படி செய்தீங்களா ஆண்டவரே? முன்னாடி பயந்து பயந்து ஜெபித்தாங்க ஆண்டவரே, இப்பொழுது நல்ல தைரியமாக ஜெபிக்க கிரியை இதை சொல்லி துதி, உன் புருஷனும் சேர்ந்து உன்னோட சேர்ந்து ஜெபிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சொல்லியா சின்ன, நம்ம என்ன தினமா பண்றோம்? பெருசா ஆண்டவருக்கு செய்வேன்னு சொல்லி சின்னதா கூட செய்ய முடியாம போய்விடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் கர்த்தருக்கு பயன்படுத்து. அல்லேலூயா. சின்ன காரியம், சின்ன காரியம்னு உற்றாத யாருக்கிட்டையாவது பார்த்துருக்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த தெபோரா சொல்றான், எப்படி தெரியுமா ஆண்டவர் எங்களை பண்ணாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பாட்டு பாடுகிறான். ஓ தேவனுடைய மகத்துவத்தை பிரஸ்தாவீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் 5:10 சொல்கிறார், ஸ்பீக் யூ ஹூ ரைட் ஆன் வைட் டோங்கீஸ், ஹூ சிட் இன் ஜட்ஜஸ் அட்டையர் அண்ட் ஹூ வாக் அலாங் தி ரோட் ஃபார் ஃப்ரம் தி நாய்ஸ் ஆஃப் தி ஆர்ச்சர்ஸ் அமங் தி வாட்டரிங் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி இவ்வளவு இடத்திலிருந்து எங்கள் ஆண்டவர் எவ்வளவு பெரிய மகத்துவமான கிரியைகளை செய்து எங்களை விடுதலை பண்ணியிருக்காரு. ஆர்பரி ஸ்பீக் பண்ணு பிரைஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். அவருடைய கிரியைகள் என் வாழ்க்கையில் நடந்தால் தான் நான் துதிக்க முடியும். ஒரு அழகிய சொல்லலாமா? அவர் கிரியைகளை நான் நினைத்து பார்த்து நன்றி உள்ளவனாக இருந்தால் தான் துதிக்க முடியும். அவருடைய கிரியைகள் என் வாழ்க்கையில் மறக்காமல் இருந்தால் தான் நான் அவரை துதிக்க முடியும். அல்லேலூயா. சும்மா இருந்தீங்க அப்படின்னா இந்த 3 காரியங்கள ஏதோ ஒன்று மறந்துருக்கணும், இல்லை நீங்கள் ரொம்ப லைட்டாக நினச்சிருக்கணும் ப்ரைஸஸை, இன்னும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா? அப்போ இன்னையில இந்த துதி நான் ஸ்டாப்புங்கிற வரைக்கும் துதிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லலாம். அப்படி துதிக்கணும் சார். இன்னொன்று சொல்ல பாரு, என் அருமையான பிள்ளைகளை, கர்த்தருடைய கிருபையில் நீ எவ்வளவாய் துதிக்கிறியோ, எவ்வளவாய் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உன் இருதயம் உன் சிந்தையும் உன் வாயும் துறக்கிறதோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஆவியில் ஒரு பரிசுத்தம் வரும். ஆமேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு யூ நோ யூ டோன்ட் நோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவன் பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் There will be a great deliverance. யாரோ உனக்கு உனக்குரிய கட்டுகளை அவிழ்க்கணும்னு அவசியம் இல்லை. நீ துதிக்கும் போதே அந்த கட்டு வந்து அருந்து விழுகும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போஸ்தலர் 16 பவுல் சிலாவும் தூக்கி உள்ள போடுறாங்க. ஓ கால்களையும் தொழுவத்திலே கட்டிவிட்டு இருக்கிறார்கள். யார் அவனை ஜெபிக்க சொல்ல, யார் அவனை துதிக்க சொல்ல? அந்த உபத்திரவ சூழ்நிலையிலையும் ஓ அந்த டெஸ்டிங் டைம்ஸ்லையும் யாரும் சொல்லாம ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி பிரஸ்தாபப்படுத்தணும். கர்த்தருடைய நாம யாருன்னு அவனுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவனை அப்படி சந்திச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சார் பவுலுக்கு லேசான ஆட்கள் நீங்களும் நானும் கிடையாது, அதையும் ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பவுலை சந்திச்ச மாதிரி தான் உங்களை இன்னும் ஆண்டவர் ஒரு நாட்களில் சந்திச்சிருக்கிறார் என் பிரதேசங்களை. அவனுக்கு அந்த தைரியம், அவனை தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தேவனுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அவனால அந்த நடு ராத்திரியில சிறைச்சாலையில காலை கட்டி இருக்கும் போது ஏன் வாய் பேசாம இருக்குது, ஏன் இந்த வாய் சும்மா இருக்கணும், ஆண்டவரை துதிப்போம் ஜபம் பண்ணுவோம்னு சொல்லும் போது அவனுடைய கட்டுகளும் கண்டது மற்றவருடைய கட்டுகளும் கடந்தது. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். சத்தமா சத்தமா, உங்க வீட்டுல துதி இருக்கணும் சார், துதி இருக்கணும், குடும்ப ஜபம் இருக்கணும், கிரியைகள் சொல்லணும். உண்மையா அற்புதம் நடக்கலையே, இதை சொல்றது
ஏன்னா இப்படி உள்ள ஆளை கொண்டு போகாம விட்டுருக்காரு பத்தியெல்லாம், இன்னும் என் பிள்ளை நல்லா செய்யும் அப்படின்னு சொல்லி தானே விட்டுருக்கிறாரு. என்ன சொல்றீங்கன்னு இதுவே அற்புதம் தான். நீ நினைக்கிறீங்களா சகோதரனே சகோதரி, நிறைய பேர் வெளியில போயிட்டு உள்ள வர முடியாம கிடக்கிறோம், வீட்டை விட்டு வெளியில போயிட்டு அவனுடைய உயிர். ஆனா நமக்கு நம்மளுடைய ஜீவன் அவருடைய கரங்களில இருக்கிறது. கரங்களை திட்டு நம்ம செலுத்தலாமா? இவரை பிரஸ்தாவப்படுத்தாம யாரு பிரஸ்தாவ பண்ணி வாழ போறப்பா? யாரு பிரஸ்தாவப்படுத்த போறோம்? அருமையான பிள்ளைகளை துதியை பிரஸ்தாவப்படுத்துங்க. அவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யும் போது என்னால பிரஸ்தாவப்படுத்தாம இருக்கும்போது துதிப்பேன். ஏன் வந்து சாட்சி சொல்றாங்க ஒவ்வொருத்தவங்க? கிரியைகள் நடந்திருக்கிறது. ஏன் சாட்சி சொல்றாங்க? துதிக்கிறாங்க ஆண்டவர் எனக்கு செஞ்சாரு. ஒரு விசுவாசம் நமக்குள்ளார ஊட்டப்படுது. அருமையான பிள்ளைகளை, நம்மளுடைய லைஃபே பயங்கரமான ஜாய்ஃபுல் லைஃப் தெரியுமா? நம்ம நிறைய விஷயத்தை சரியா வேதத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கொள்ளாதனால தான் உக்கரா பார்க்கறான்னு உட்காந்துருக்கணும் நிறைய நேரம் இல்லைங்களா? ஏன் நம்மளும் சோகமா இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை சகோதரே சகோதரி. கத்துற அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இதுலலாம் நம்மளுக்கு கெட்ட பேர் வந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹல்லேலூயா. டிசிப்ளின் பண்ணுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. ஹோலி ஸ்பிரிட் நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார். ஏ பாவம்டா அப்படின்னு சொல்லி நம்மளை டீச் பண்ணுவார். அப்பப்போ நம்மளை கரெக்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அதுக்கு அவங்க செய்ய விட்றாது, செய்யாமல் விட்றாது. ஹல்லேலூயா சொல்லலாமா? எங்கள் அம்மாவை எல்லாரும் திட்டுவாங்க அந்த தெருவில், என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏ அப்பா இந்த அந்தோனியை மச்சவம் பண்ணது, பாட்டு பாடுது தெரு மணியில் அங்கே வரையும் கேட்குது. நல்லா கேட்கட்டும், நீனா ஜெபிக்க மாட்டேன், எதையாச்சும் கேட்டுக்கோ. ஹல்லேலூயா. என்ன அந்தோனியம்மா? பரிசுத்த அந்தோனியம்மா. அது மாதிரி ஒரு அந்தோனியம்மா இருக்கணும் ஒவ்வொரு தெருவுக்கும். ஒரு அலையிலையா சொல்லலாம். யாருமே அனுப்புங்க. சினிமா பாட்டு அவ்வளோ லவுடாக போடுறாங்க பேச, என்னைக்காச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறியா? நல்ல டியூனாக இருக்கிற எந்த வீட்டில் பாடுது? வருதா புத்தி? வருதா நல்ல டியூன், காலர் டியூனு சார். உன் டியூனு கிரைஸ்ட துதிக்கிற டியூனா இருக்கணும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அதுதான் கேச்சிங்கா இருக்குது. அவன் உன்னை கேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அலையிலையா சொல்லலாமா? உலகம் காய்ச்சிங்கா தான் இருக்கும். அவன் கொடுக்கறது பூரா நல்ல நெய் போட்ட தோசை மாதிரி தான் இருக்கும். அம்மா கொடுக்குற தோசை தான் குதிரவாளி தோசை, ராகு தோசை, ஹெல்த்தி தோசையா இருக்கும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா கொண்டு படைச்சு வருகிற காலத்திற்கு முன்பாகவே இல்லையா துதிக்கணும், கஷ்டப்படக்கூடாது. அடுத்த வாரத்தில் ஐ வுட் லைக் டு விட்னஸ் திஸ். என்ன வருஷாச்சு, நல்லா இம்ப்ரூவ் ஆகுறீங்க. பட் வி கேன் இம்ப்ரூவ் மச் பெட்டர். ஹல்லேலூயா. முக்கால் மணி நேரம் உன்னாலதான் பேசாமே இருக்க முடியாது. பேச ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஏதாவது ஒன்று சொல்லி, வேற ஒன்றுமே சொல்லலாம் பரவாயில்ல. பைபிள் எடுத்து வச்சுக்கோ. துதிக்கிற நேரத்தில் 136 சங்கீதம் எடுத்து அடிச்சு விட்டு துதின்னு சொல்லும் போது அடிச்சு விட்டு பண்ண. யார் ஸ்டாப் பண்ணா? யார் சார் ஸ்டாப் பண்ணா? நம்மளுக்கு மனசு இல்லை, நம்மளுக்கு அந்த எண்ணம் இல்லை. பிரஸ்தாவப்படுத்து நான் சொல்லுறேன், யுவர் லைஃப் வில் பி கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லைஃப் வில் பி கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. நீனாவே இருக்க மாட்டேன். ஓ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இவ்வளவு தானா, இவன் தானா அப்படின்னு. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே நான் சந்திக்கணுமே. ஹல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைய சாக்லேட் சாப்பிட்டா சும்மா இருக்காது. யாரையாவது அடிச்சு குத்தணும் இங்கேருந்து, அது ஏறு இது ஏறு. ஏன் ஹைப்பர்? நம்மளும் நல்ல ஸ்பிரிச்சுவலி ஹைப்பரா இருக்கணும். அலையிலையா சொல்லலாம். ஏ அப்பா இவன் எப்படி சும்மாவே இருக்க மாட்டான்? எப்ப பார்த்தாலும் அல்லேலியா ஸ்தோத்திரம் சவம் பண்றான். ஏன் கொண்டு போறாரு கேட்கணும். நம்ம சொல்றோம்ல சில பிள்ளைய ஓடிக்கிட்டு இருக்கு, சாப்பிடவே மாட்டேங்குது. எங்க தான் இருக்குது ஜீன்? நமக்குள்ளார ஏசு என்கிற ஜீன் இருக்கு. ஒரு அலையிலையா சொல்லலாமா? கரங்களை கட்டி நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம், மீதியெல்லாம் நம்மளுக்கு சரியாயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 1000 வருஷ ஆட்சியிலும் நடக்காது. This is the principle that God has kept for us. Go through this. என் அருமையான பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு பிரஸ்தாபப்படுத்தியா. யோசுவா அவனுடைய புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 9வது அதிகாரத்தில் 9வது வசனம், அவங்க நிறைய ஆயி பட்டணத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு, எரிக்கோ பட்டணத்தை ஜெயிச்சுட்டு, ஆயி பட்டணத்தை ஜெயிச்சுட்டு அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர், ஐயோ நீங்க நம்மளையும் காலி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் இவங்களோட உடன்படிக்கை சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக வந்து நிற்பான். அதுக்கு அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் தேவன் உங்களுக்கு செய்த கிரியைகளை பிரஸ்தாபத்தை கே
வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் இயேசுவை கும்பிடுறேன்னு எப்படியாவது தெரிஞ்சாகணும். சொல்றதுக்கு பயமா இருந்தா கூட ஒரு லெட்டர் போட்டாவது சொல்லு, நான் கிறிஸ்டியன். ஒரு அலலுயா சொல்லலாம். ஒரு போஸ்ட் கார்டு போட்டாவது சொல்லு, அலலுயா. இல்லை மொட்டை கடுதாசி எதுக்கோ போடுறோம், அதுக்கு ஒரு போடு. நல்லது. அவனுக்கு ஒரு பயம் வரணும், டே நம்ம வீட்டில் இதெல்லாம் செய்கிறோம், செவம் பண்ணியே முடிச்சிருவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். என் அருமையான பிள்ளைகளை நான் எது சொல்லுங்களேன், வி ஆர் த பெஸ்ட் பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட். ஹல்லேலூயா. மை லைஃப் ஸ்டைல் உலக ஸ்டைல் கிடையாது, மை லைஃப் ஸ்டைல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டைல். கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டைல் சார். ஹல்லேலூயா. உலகம் என்கிட்ட இருக்கிறத பார்த்தா அது எனக்கு அசிங்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொடுது. இயேசுகிட்ட இருக்கிறதுனா எனக்கு பார்த்தாதான் அவர் யூதராஜ சிங்கங்கிறத நான் மகிமைப்படுத்தி பிரஸ்தாவப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் நம்மளோட இடைப்படுறாரு. என்னுடைய லைஃப் அவர் எனக்கு செய்த கிரிய. ஒரு சின்ன பிள்ளைக்கு ஜோம் பண்ண ஒரு சின்ன காரியம், என்ன இதுக்கு போய் சாட்சி சொல்றீங்களே, இதை போய் பெருசா கர்த்தர் என் பிள்ளைக்கு நான் ஒரு ஜோம் பண்ணேன், அவனுக்கு நல்ல சுகம் கிடைச்சிருச்சு, இருமல் சளியிலேருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. இதை பல பேர் பெருசாக நினைக்காம இருக்கலாம், ஆனால் நீ ஆண்டவரை இந்த கிரியை நிமித்தமாய் துதிக்க முடியும். அல்லேலூயா சொல்லலாம். சின்ன சின்ன காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள் ஒன்று ஒன்றா ஆண்டவர்கிட்ட சொல்லி அவருடைய கிரியைகளை பிரஸ்தாவப்படுத்துங்க. ஏன்னா யோசுவா 9:9 இப்படியெல்லாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததுனாலே பத்தமத்த ஜனங்கள் அவன் போய் சந்திக்க போகிற சின்ன சின்ன நாடு சின்ன சின்ன இடங்களும் அவருடைய பேரை ஏற்கனவே கேள்விப்பட்டுட்டான். அவர் அல்லேலூயா சொல்லலாம். எகிப்திலும் உங்களுக்கு வருகிற வழியிலும் கர்த்தர் அயம் இருக்கிறாரே, அவர் உங்களுக்கு செய்ததை கேள்விப்பட்டு நாங்கள் உங்களோட உடன்படிக்கை பண்ண வந்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா சார். அந்த அயமை தான் பிரஸ்தாபப்படுத்தணும். அந்த அயம் கொடுத்த ரட்சிப்பை நான் பிரஸ்தாபப்படுத்தணும். அந்த அயம் என் வாழ்க்கையில் செய்த கிரியைகளை எண்ணி எண்ணி துதிக்கணும். அதனால தான் பாட்டு பாடுறோம், எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஹல்லேலூயா. துதிக்கும் போது எண்ணம் வர வேண்டும், எனக்கு செய்த கிரியைகள் என் எண்ணத்தில் எழும்ப வேண்டும், அப்பொழுது நான் வந்து விடுவேன். ஹல்லேலூயா. அதனால என் அருமையான பிள்ளைகளை நீங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளுக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறார், அதனால் துதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒன்று போதும், அவர் என்ன ரசித்தார் பாருங்க, அது ஒண்ணு போதும். என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு போதும், அதுக்கு நிகரானது ஒண்ணுமே இல்லை. அதை சொல்லலாம். செல்வத்தில் நபில் குரேஷி அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் 33 இறந்து போனார். அவர் வந்து ஒரு முஸ்லீம்லேருந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு கிறிஸ்தவராக மாறி அவர் ரொம்ப அப்பலஜெட்டிக்ஸாக நல்லா அவர் சேர்ந்து ரவி சக்காரியஸ் என்ற ஊழியக்காரரோடு சேர்ந்து உலகம் முழுக்க பயன்படுத்தப்பட்டார். அண்ட் வெரி ஷார்ட் டியூரேஷன் காட் ஹஸ் டு கம். அவருக்கு ஒரு கேன்சர் டிசீஸ் வந்தது, எல்லாம் வந்தது. கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் ஆண்டவரை கைவிடவர். ஹல்லேலூயா சொல்லலாம். கடைசி நொடி வரைக்கும் அவர் படுக்கையில் கூட ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும், அவருடைய விசுவாசம் குறையவே இல்லைங்க. ஆனால் அவர் இறந்து போயிருக்காரு. ஹல்லேலூயா சொல்லலாம். நல்லா கவனிங்க. உலக பார்வையில் எப்படின்னா கடைசி நொடி வரைக்கும் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார்னு ஜெபித்தவனை ஆண்டவர் காப்பாத்திலேயே எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரேன். அதை விட ஒரு அற்புதம் அந்த குடும்பத்தில் நடந்திருக்கு. அவர் போயிட்டாரு, அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் இன்னும் கிறிஸ்துவிலே வேரூன்றி காணப்படுகிறார்கள். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். அந்த அற்புதம் நம்ம நினைக்கிறோம். அவரை மாத்திரம் ஆண்டவர் சுகப்படுத்தியிருந்தார்னா எவ்வளவு பெரிய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். நீ நினைக்காத, உன் வழி அவர் வழி அல்ல. நிறைய ஆடு உள்ள வரணும், இருக்கிற ஆடு வெளியில போயிடக்கூடாது இல்லைங்களா? நீ நிறைய பேர் என்ன அப்படின்னா கிறிஸ்து கிரியை செய்யணும், வாழ்க்கையில் அதை செய்யணும், இந்த அற்புதம் செய்யணும், இல்லைன்னா நான் போயிருவேங்கிற மாதிரி நிறைய பேர் உட்கார்றான். ஆனா அவனுக்கெல்லாம் அந்த குடும்பம் ஒரு பெரிய பாடமா இருக்கிறது. அதையா சொல்லலாம். They are mentioning God's mighty name, I am. Hallelujah. Oh, my husband is gone. But we know the God who is existing with us all the time. அவர்கள் சாட்சி கொடுக்குறாங்களே, அவங்க சாட்சி கொடுக்க, இந்த சாட்சி தான் உண்மையானது. Hallelujah. இந்த சாட்சி தான் நிலைத்து நிற்கக்கூடியது. என் அருமையான பிள்ளைகளே, ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்காததுனாலே நான் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியாதுன்னு நினைக்காத. அந்த நேரத்தில் நீ கர்த்தருக்காவனு நிற்கிற பாரு. அதை விட தேர் இஸ் நோ பெட்டர் மூமெண்ட் டு ப்ரொக்ளைம் காட்ஸ் நேம். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? யோசேப்பு 13 சிறையில் இருக்கும் போதும் கர்த்தருடைய ஆவியோடு தேவ உறவோடு வாழ்ந்து தேவன் எனக்கு காண்பித்ததை அவர் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி அவன்
அருமையான சாட்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னையும் அப்படிதான் அருமையான பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். We need to declare. நல்ல ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 72:17 சொல்லுகிறது. ரொம்ப அருமையாக ஒரு வசனம், அதை மொழிபெயர்ப்பதை கொஞ்சம் சரியாக மொழிபெயர்க்காமல் போய்விட்டார்கள். சங்கீதம் 72:17, அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்படின்னா என்ன சொல்றாங்க, அவருடைய நாமம் என்னன்னைக்கு இருக்குமா, சூரியன் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இந்த இடத்துல இருக்குது. உண்மையில அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, சூரியன் உண்டாவதற்கு முன்பிலிருந்தே அவருடைய நாமம் இருக்குது. இதுதான் மூலமொழியிலே போடப்பட்ட வசனம். ஆமென் சொல்ல முடியுமா? His name was there even before the existing option. இப்படிதான் அதனுடைய டிரான்ஸ்லேஷன். என் அருமையான பிள்ளைகளை, சூரியனும் சந்திரனும் ஒரு காலத்துல அந்தகாரம் பண்ணி அழிந்து போகுதுன்னு பேதுரையாவே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அப்ப அதுல இருந்து இயேசுவின் நாமம் இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லைங்களா? அந்த காலத்துல மொழிபெயர்ப்புல ஒரு சில இடங்களிலே தேவ பிள்ளைகள் சரியான வார்த்தை சிக்காமல் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. வேணுக்குன்னு ஒரு பண்ணல. பட் இஃப் யூ கோ இன் டு த ரூட் லாங்குவேஜ், அதுல சொல்லியிருக்கிறது என்ன, ரொம்ப அழகா shall continue as long as the sun அப்படின்னு போட்டிருக்குது. ஆக்சுவலி என்ன தெரியுமா, his name was there even before the existing of sun. Hallelujah. அதனால தான் சொன்னேன், I am, I was, I am and I will. Hallelujah. I was ங்கும் போது I am there-ன்னு சொல்ல முடியும். அவரு I am-ங்கும் போது I am here அப்படின்னு சொல்லுவேன். I will-ங்கும் போது I am there அப்படின்பாரு. ஏன்னா time cannot contain the மைட்டினஸ் ஆஃப் காட். ஒரு அழகா சொல்லலாமா, ஏன்னா அவர் தான் காலத்தையே படைத்தவர். அழகா என் அருமையான பிள்ளைகளை, இப்பேற்பட்ட ஒரு தேவன் நம்மளோடு இருக்கிறார். இன்னொரு காரியங்களை பார்த்தீங்கன்னா, தாவீது ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அவன் வந்தானே, அவன் உடன்படிக்கை பற்றி கிடைச்சது. அவன் பார்த்தீங்கன்னா 2 Samuel 6 chapter ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் அவன் உடன்படிக்கை பற்றி வந்த உடனே அவன் பழைய பயங்கரமான டான்ஸெல்லாம் ஆடி ஆண்டவரை துதித்து மகிழ்கிறதை பார்க்குறோம். அவனுடைய மனைவி மீகா பார்த்து, என்னையா நீ இப்படி ஆடுற, நீ ஒரு அரசனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் அருமையான பிள்ளைகளை, நீ ஜில்லாவுக்கே கலெக்டரா இருந்தாலும், இந்த ஊர் தரசாமி மாதிரி பெரிய பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய இங்க வந்தா தேவனுடைய பிள்ளை. இவர் அழகிய சொல்லலாம், சத்தமா சொல்றீங்களா, தேவனுடைய பிள்ளை எப்படி துதிக்கணுமோ அப்படி துதிக்கணும். அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். அரசன் இப்படிதான் துதிக்கணும், வீரன் இப்படிதான் துதிக்கணும்னு எங்கே எழுதல. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று எல்லாருக்கும் எப்படி எழுதப்பட்டதோ அப்படிதான் எல்லாரும் துதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவன் கேட்கிறான், அவனுடைய மனைவி மீகா அவனை கிண்டல் பண்றான், ஆச்சு இப்படி ஆடுவீங்க, ஒரு அரசு பெண்கள்லாம் வேலைக்கார பெண்கள்லாம் பார்க்குறாங்க, அடிமை பெண்கள்லாம் அப்படிங்கும் போது அவன் சொல்றான் ஒரு வசனம் சொல்றான், அதை படிக்கலாம் நம்ம கர்த்தருடைய கிருபையில. 2 Samuel 6:21-22 அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். 2 Samuel 6:21-22. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலும். பாருங்க, அவன் கிரியைகளை சொல்றான். பாருங்க, உன் தகப்பனை பார்க்கலும், அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும், என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். அல்லேலூயா. நான் தகுதியே இல்லை. உங்க அப்பாவோட நான் கம்பேர் பண்ணும்போது, உங்க வீட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, நான் ராஜா வாபுறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா அவன் சொல்றான், அவர் என்ன தெரிந்து கொண்டார் பாருங்க, அந்த கிரியை இருக்கும், அதுக்காக நான் அவரை துதித்தேன். ஹல்லேலூயா அப்படி சொல்றான். அப்படி சொல்லிட்டு இதை பார்க்கலும், அடுத்துதான் ரொம்ப ஒரு காரியத்தை, இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும், என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்ப வென் யூ கம் டு த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அந்த பிரைஸ் அப்படிங்கும் போது, if you are aware that someone is watching you, someone is surrounding you other than God, அப்படினாவ எங்கயோ தப்பு பண்றோம். நீங்களும் கர்த்தர் மாத்திரம். ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்களை என்ன அவர் இண்டிவிஜுவலா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளை எப்படி என்னை துதிக்குது, ஆராதிக்குது இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் உங்களை பார்க்குறவரை முதல்ல பாருங்க, உங்களை கண்டவங்க எந்தெந்த ஆங்கிளில் எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு வேலையாக சொல்லலாம், எனக்கு சரியாக வராது.
சலாவிகள் நம்மளை பார்க்கும்போது ஒரு தாக்கங்கள் வரும். அதெல்லாம் பார்க்கணாம அந்த தாக்கங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னா, என்னை பார்க்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உள்ள தேவனை பார்க்கும்போது எனக்குலாம் ஒரு பலன் வந்துடும். அல்லேலூயா சொல்லலாம். அப்போ தான் நம்ம வி டோன்ட் ஃபீல் இன்டிமிடேட்டட் பை அதர் ஃபோர்ஸஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். அல்லேலூயா. இவன் சொல்கிறான், அதை பார்க்கும் என்ன ஆடுவேன், அவன் அரசன் இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, இவ்வளோ பேர் என்ன பேசுவாங்க, என் மனைவி என்ன கிண்டலா பண்ணுவாங்க. Praising and worshiping time la and attitude varanu sa ayyo nam ivula periya vaayathumni ivula periya satyama panna yaare illa thappa nenike maatanga. Hallelujah solalama. Yena ivunukku and thaatte varala, ivan or arasan. Hallelujah. Arasanukku epdi varalana, ungalku enakku epdi varalamo, varakudadu. Hallelujah. He is a challenge. Prasthavapaduthukiravan, பிரஸ்தாபப்படுத்துகிறார். அதனால தான் ஆண்டவர் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, அதை நான் கடைசி வசனம் சொல்கிறேன், உன் தலைமுறையில் உன்னுடைய ராஜ விளக்கு அணையவே அணையாது. கரங்களை கட்டி நன்றி செலுத்தலாம். When you trying to declare God's name, when you trying to proclaim God's name, God will make your name to be proclaimed forever. Hello. இஸ் சச் எ லவ்விங் காட் அண்ட் மைட்டி காட் வி வர்ஷிப். என் அருமையான பிள்ளைகளை, அதனால் நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டுமா, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக நான் இதை சொல்லி முடிக்கப் போகிறேன். தேவன் தெரிந்து கொண்ட இடத்திலே அவரை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். முக்கியமான காரியம், proclaim his known where God chose the place for us. இது ஒரு முக்கியமான காரியம். எக்ஸோடஸ் 20வது அதிகாரத்தில் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனிதனாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி சர்வாங்க தகர பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா. இந்த வசனம் கூர்ந்து கவனிங்க, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்கன தகன பலிகளையும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு அழகிய சொல்லலாமா. என் அருமையான பிள்ளைகளே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெர்ஸ் இன் எ ரைட் வே. நிறைய பேர் இதை ஈஸியாக தவறாய் புரிந்து கொள்ளுகிறதுக்கு, அவருடைய நாமத்தை பிரஸ்தாப நான் படுத்துகிற இடத்துல வந்து என்னை ஆசீர்வதிப்பாருங்கிற அர்த்தத்தில் இது சொல்லவில்லை. அவர் சொல்றாரு, என் நாமத்தை இந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்துவேன்னு அவர் எந்த இடத்தை குறித்து வைத்திருக்கிறாரோ அங்கே வந்து நீ தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் சர்வாகன பலிகளையும் இடும்போது நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அழகியா சொல்லலாம். It is a God's dwelling place. It is a God's church. ஆண்டவர் சொல்றது, ஆண்டவருடைய பலிபீடங்களை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். நான் என் நாமத்தை இந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரே இடம் இந்த இடம். நான் ரசிக்கப்படுற பாத்திரத்தை எடுத்து பிரஸ்தாபப்படுத்துறேன் அது வேற, அவருடைய நாமத்தை நான் விளங்கி பிரஸ்தாபப்படுத்துறேன் அது வேற, அவர் எனக்கு செய்த நன்மைகள் கிரியைகள்லாம் என்னை பிரஸ்தாபப்படுத்துறேன் அது வேற. இந்த இடத்துல சொல்றாரு, எல்லாத்துக்கு மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குப்பா, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு ஒரு இடத்தை குறிச்சு வச்சிருக்கிறேன். அங்க வந்து நீ பலியிடுவ பத்தியா, அங்க வந்து நீ என்ன ஆராதனை செய்ய பத்தியா, அங்க வந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்ப பத்தியா, அங்க வந்து உன்னை அர்ப்பணிப்ப பத்தியா, அந்த இடத்துல ஐ வில் கம் அண்ட் பிளஸ் யூ. கரங்களை கட்டி நன்றி சொல்லுத்தலாமா. தட் இஸ் தி சார். ஹல்லேலூயா சார். It is a wonderful verse. தேவன் தெரிந்து கொண்ட இடத்துல நான் ஆராதிக்க வேண்டும். எல்லா ஆலயம் தான், அது எல்லாத்துக்கும் நான் போக முடியாது. எனக்குன்னு ஒரு ஆலயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் கோயில் தெரிஞ்சுக்கிறது கூட 3 மாதம் ஜெபம் பண்ணுவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, என்னை எந்த ஆலயத்துக்கு போக சொல்கிறாருன்னு தெரியலை, ஒரு இடத்துக்கு புதுசாக போன பிறகா. நான் ஆரம்பத்தில் அதை தவறாக புரிஞ்சிருக்கிறேன், தவறு கிடையாது. ஒருவேளை நான் என்ன நினைப்பேன், வர்றதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணி வந்திருக்கணும், வந்த உடனே வேஸ்ட் ஆகக்கூடாது. இல்லை என்ன சொல்கிறீங்க, சில பேர் ஒவ்வொரு ஆலயமாக போய் பார்த்துட்டு இது குட்டு இது குட்டு இது குட்டு இது நான் பேடு அப்படின்னு சொல்லிட்டோம் மாறுற ஆட்கள். ரெண்டுமே தப்பு. என் அருமையான பிள்ளைகளை, பேடாக இருக்கிறது மாதிரி உனக்கு தோன்ற இடத்த கூட அங்கே தான் உன்னை ஆராதிக்க வைக்கணும்னா நீ அங்கே தான் நிற்கணும். ஒரு அலையிலையா சொல்லலாம். சத்தமாக சொன்னீங்கன்னா நீங்கள் பேடாக நினைக்கிறதுனால எந்த ஆலயமும் பேடு கிடையாது. சொல்கிறவங்க நம்மளோட எண்ணத்தில் தோன்றுகிறது தோன்றுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெனசிஸ் 22
ஈசாக்கை எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்லும்போது God chose the place where that act sacrifice must be done. ஹல்லேலூயா சொல்லலாம். ஹலோ, you cannot give your offerings, we cannot give our sacrifice to so many places. எனக்கு where is my church, where is my place, where is my sacrificing and offering place? I should know. Hallelujah for sure. அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் வேற லெவலுக்கு ஆண்டவர்கள். ஏன்னா வேதம் சொல்லியிருக்கிறது, அந்த இடத்துல நான் பிரஸ்தாபப்படுத்துவேன் சொல்லியிருக்கல, அங்க நீ வந்து பலியிடுகிறதுனாலே, நான் உனக்கு தெரிந்து கொண்ட இடத்துல நீ வந்து பலியிடுகிறதுனாலே, நீ உன்னை அர்ப்பணிக்கிறதுனால நான் அங்க வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அழகையா சொல்லலாம். என் அருமையான பிள்ளைங்களை, அதனால தான் நான் சொல்வேன், சில பேர் வெளியில போனா கூட முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா சபை கூடியாந்துரு அப்படின்னு ஒரு ஹம்பிள் அட்வைஸாக சொல்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இட் இஸ் யுவர் சர்ச். ஆமேன் சொல்லலாம். இட் இஸ் யுவர் சர்ச் அண்ட் இட் இஸ் அவர் சர்ச். ஹல்லேலூயா. இட் இஸ் காட்ஸ் சர்ச். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுவேன், ஒவ்வொரு கிழமையும் இங்கே பள்ளிப்பிடத்துலேருந்து வர்றது யாருக்கோ அல்ல, நமக்காக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபையில் கர்த்தர் அங்கங்கே வார்த்தைகளை கொடுத்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் அன்னைக்கு வர்ற ஜனங்களுக்கு, இல்லைங்களா? அருமையான பிள்ளைங்களை, இந்த வசனம் அது சொல்லுது, நான் பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துலலாம் ஆண்டவர் வந்து என்ன ஆசீர்வதிக்க மாட்டார். இந்த வசனத்தின்படி அவர் எந்த இடத்துல அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும் முடிவு பண்ணி ஒரு இடத்தை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு, அங்க நான் போய் பலியிடும்போது, என்னை அர்ப்பணிக்கும் போது, மை பிளஸ்ஸிங் வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா சொல்லுங்களா? ஓ, தட் இஸ் த பிளேஸ். ஆண்டவர் சொல்றாரு Deuteronomy 12:5-7, ரொம்ப அருமையாக இந்த வசனங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டவர் சொல்றாரு. Deuteronomy 12:5-7 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறதா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களும் தெரிந்து கொள்ள ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய். அதனால தான் சொன்னேன், இது ஆலயத்தை குறித்து சொல்கிறது. உடைய வாசஸ்தலத்தை நாடி நம்ம தேடி போவோம், ஆலயத்தை தேடி போவோம். ஹல்லேலூயா. அங்கே போய் நம்ம செய்யும்போது அந்த இடத்துல ஒரு பிளெஸ்ஸிங். இன்னொரு இடத்துல Deuteronomy அதே இதில் 12:13 சொல்லுகிறது, ரொம்ப அழகாக சொல்லுகிறது, கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்கான தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சா, எச்சரிக்கை. கண்ட இடங்கள் எப்படி வேத வசனத்தில் சொல்லி இருக்குது பாருங்க, கண்ட இடத்துலலாம் அவன் சர்வாங்கன தகனபலி இடும்படி, உன்னுடைய சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங்ஸ் எல்லாம் இடும்படி கவனமாக இருக்கணும், யூ ஆர் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என் அருமையான பிள்ளைகளை, ஆண்டவர் விரும்புகிறார் அவர் உங்களுக்கு காண்பிக்கிற இடத்துல நீங்க வந்து அவருடைய நாமம் பிரஸ்தாபமாகி வைத்திருக்கிற ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நீங்க வந்து அவர் ஆராதனை செய்யும் போது உங்களை பயங்கரமாக ஆசீர்வதிக்க முடியும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அப்படிதான் நம்ம ஆபிரகாம் ஆசீர்வத்தார், மோரியா மலைக்கு போ சொன்னாரா இல்லைங்களா? நான் காண்பிக்கிற இடத்துல, அதையும் போட்டிருக்கா 22வது அதிகாரம் ஜெனசிஸ்ல, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ, மோரியா பெரிய பிளேஸ், அதுல நான் காண்பிக்கிற இடம், தி சோசன் பிளேஸ் ஆஸ் வெல், அந்த இடத்துல பலியிடு. அந்த மாதிரி இடத்துல வந்தாதான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆமேன் சொல்லணும். சத்தமாக சொல்ல முடியுமா? என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். என் அருமையான பிள்ளைகளை, என் தேவைகள் சந்திக்கப்படணும்னா எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலயமான அந்த டுவெல்லிங் பிளேஸில் வந்து நான் என்னை அர்ப்பணித்து ஆராதித்து ஆஃபரிங்ஸ், சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங்ஸ், இந்த மாதிரி வேதத்தில் சொல்கிறதெல்லாம் நான் செலுத்தும் போது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியும். ஆண்டவர் சோசன் பிளேஸ் அது. வேதத்தில் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா, 1 Chronicles 21:24-26 குறித்து வைத்துக் கொள்ளலாம். 2 Samuel 24:18-24 குறித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த மோரியாவில் எந்த இடத்துல ஆபிரகாம் பலியிட்டானோ அதை தாவீது ஒரு நாள் விலைக்கிரயமாய் அந்த இடத்த வாங்கினான். நல்லா பார்த்து தாவீது அந்த இடத்தை விளையக்கரமாய் வாங்குகிறான். அந்த இடத்துல தான் 2:3-1 சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறான். கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறாங்க. The God chosen place. அதனால தான் சொல்கிறாரு, இந்த இடத்துல என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி இங்கே என்னென்ன ஜபம் பண்ணுதோ அதை நான் கேட்பேன். ஆண்டவர் சொல்கிறேன், நல்ல லோயா, நல்ல லோயா.
என் அருமையான பிள்ளைகளை, உனக்குரிய ஆலயத்துக்கு வந்தவன் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீ வா, உன் கஷ்டமெல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. உன் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க முடியும். என் அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் நம்மளுக்கு காண்பிக்கிற இடம் மிக முக்கியமாக அந்த இடம் அவர் பிரஸ்தாபம் பண்ணி வச்சிருக்கிறார். மீதியெல்லாம் நான் பிரஸ்தாபம் பண்ணணும், ஒரு இடத்துல என்ன அதிகமாக ஆசீர்வதிக்கணுங்கிறதுனால அவரே தன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அங்கே வந்து நான் ஜாயிண்ட் ஆகி நான் காரியங்களை செய்யும்போது என்னை எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆமென் சொல்ல முடியுமா? என் அருமையான பிள்ளைகளை, இந்த நான்கு காரியங்கள் தான் நான் இன்னைக்கு உங்களோட அன்போடு பேச கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுத்தார். முதலாவதாக உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. இரண்டாவது, வேதத்தில் சொல்லுகிறது என்னுடைய ரட்சிப்பின் காரியங்களை பாத்திரத்தை ஏந்தி நான் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். மூணாவது, எனக்கு வாழ்க்கையில் அவர் செய்த மகா நன்மையான கிரியைகளை சொல்லி துதித்து நான் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். நாலு, எனக்கின் அவர் ஒரு ஆலயத்தை, அவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடத்தை பிரஸ்தாபம் பண்ணி வைத்திருக்கிற இடத்துல நான் போய் என்னை அர்ப்பணித்து நான் அந்த இடத்துல அவரை தரிசிக்கும் போது அவர் அந்த இடத்துல வந்து என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லலாமா? எல்லாம் எந்திரிச்சு நல்ல ஆண்டவரோட நம்ம 2 நிமிடம் ஜெபம் பண்ணுவோம்.